சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் தட்டு காணிக்கைகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றதாக 4 பூசாரிகள் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தேக்கம்பட்டி பவானி ஆற்றங்கரையில் வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. அறநிலையத்துறையின் செயல் அலுவலரும் உதவி ஆணையருமான கைலாசமூர்த்தி மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அந்த மனுவில் கோவில் பூசாரிகள் தட்டில் தாங்கள் பெறும் காணிக்கைகளை கோவில் உண்டியலில் செலுத்த வேண்டும், இதற்கான அரசாணை உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றமும் தட்டில் பெறப்பட்ட காணிக்கைகளை கோவிலின் வருவாயாக கருத உத்தரவிட்டுள்ளது. ஆனால் வனபத்ரகாளியம்மன் கோவில் பூசாரிகள் ரகுபதி, தண்டபாணி, விஷ்ணுகுமார், சரவணன் ஆகிய 4 பேரும் கோவிலுக்கு பக்தர்கள் செலுத்திய தட்டு காணிக்கைகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அதை அறங்காவலர் வசந்தா சம்பத் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது அவர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். எனவே சம்பந்தப்பட்ட 5 பேர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மேட்டுப்பாளையம் போலீசார் வனபத்ரகாளியம்மன் பரம்பரை அறங்காவலர் வசந்தா சம்பத் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் வனபத்ரகாளியம்மன் கோவில் பூசாரிகள் 4 பேரும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செலுத்திய தட்டு காணிக்கைகளை வீட்டுக்கு எடுத்து சென்றது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து 4 கைது செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். உண்டேலில் இருந்தும் அதில் காசு போடாத பக்தர்கள் அன்பாக செலுத்திய தட்டு காசை வீட்டுக்கு எடுத்துச் சென்றதாக பூசாரிகளை கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.